அனைவருக்கும் நாடி கார்த்தியின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு. நாம் இப்போ சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 6:40 ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கேயே கவுண்டர்லேயே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் ட்ரெயின் 6:50 தான் வந்தது. நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம், எங்கேருந்து வருது, இது ரேக் ஷேரிங் இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையில், அதாவது மாயவரத்தில் காலையில் 5:40 கிளம்பி நீடூர், ஆனந்த தாண்டவபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, கொள்ளிடம், வல்லம்படுகை வழியாக சிதம்பரத்துக்கு காலையில் 6:39 வர வேண்டியது 6:50 தான் வந்தது. இந்த ட்ரெயின் 4 ரேக் ஷேரிங் பண்ணுது. ஒன்று மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் ஜங்ஷன், அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர், திருவாரூர்லேருந்து காரைக்குடி, அடுத்து விழுப்புரத்திலேருந்து காட்பாடி. இதை மாதிரி 4 ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் டெய்லி ரன் ஆகுது, அதுவும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ரன் ஆகுது. நாம் போகக்கூடிய 56874 எண் கொண்ட இந்த ட்ரெயின் 7 அன்ரிசர்வ்ட் கோச்சோட ரன் ஆகுது. காலையில் சூரியன் உதயத்தோட இந்த பனிக்காற்று சில்லுன்னு காற்றோட இந்த ரயில் பயணம் செய்யும் பொழுது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பயணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்ததுன்னா என்னோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் எடுத்தோம். ஆனால் வந்து ஸ்டேஷனில் எடுக்கணும் அவசியமே இல்லை, நம்ம ஆப் மூலமாகவே டிக்கெட் எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம ட்ரெயினுக்கு வந்து ஏறிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு ஆன்போர்டு கேட்ரிங் கிடையாது, இ கேட்ரிங் கிடையாது, பேண்ட்ரி காரும் கிடையாது. இப்போ நம்ம ஆலப்பாக்கம் வரப்போகிறோம். அங்கே உங்களுக்கு ஒரு கிராசிங்கை காமிக்கிறேன். அது எங்கேருந்து வருது, என்ன ட்ரெயின் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஆலப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். மார்னிங் 8:00 ஆனதுனால ரொம்பவே பசி வந்துருச்சு. அதனால் அங்கேயே நாங்கள் பொங்கல் வடையும் வாங்கினோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. மயிலாடுதுறையில் நாம் வந்துட்டுருக்கிற ட்ரெயின் 56874 எண் கொண்ட இந்த ட்ரெயின் காலையில் 5:40 எடுத்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 9:10 சென்றடையுது. அதே போல் ரிவர்ஸில் விழுப்புரம் ஜங்ஷனில் காலையில் 5:55 எடுத்து மயிலாடுதுறைக்கு 9:10 சென்றடையக்கூடிய கிராசிங்கில் வரக்கூடிய இந்த ட்ரெயினை தான் நம்ம இப்போ ஆலப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த கிராசிங் ட்ரெயினில் 8 ஜென்ரல் கோச்சும் 2 எஸ்எல்ஆர் கோச்சும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டுருக்குற இந்த ட்ரெயின் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 2.5 மணி நேரம், அதாவது 2.5 ஹவர்ஸில் வரக்கூடியது. நம்ம இப்போ 3 ஹவர்ஸில் வந்துட்ருக்கோம். இதே மாதிரியே மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு மயிலாடுதுறையில் 3:45 56876 எண் கொண்ட இந்த ட்ரெயின் சிதம்பரத்தில் 4:40 வந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 6:50 சென்றடையுது. இது 2:10 சென்றடையும். இதே மாதிரியே 56878 மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் வரக்கூடிய இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 6:40 சிதம்பரத்துக்கு வந்து 8:50 விழுப்புரம் ஜங்ஷனை சென்றடையுது. 1 மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் விழுப்புரத்துலேருந்து வந்த கிராசிங் ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நாமளும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். நாம் வந்துட்டுருக்க ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. சிதம்பரத்துக்கு அப்புறம் ஆலப்பாக்கத்தில் நம்ம இப்போ கிராசிங் பார்த்தோம். அடுத்து கேப்பர் குவாரி, கடலூர் போர்ட் ஜங்ஷன், அதாவது ஓட்டி, திருப்பாதிரி புளியூர், நம்ம என்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்து வரக்கால்பட்டு, நெல்லிக்குப்பம், மேல்பட்டாம்பாக்கம், பன்ரொட்டி, திருத்துறையூர், சேந்தனூர், அதுக்கடுத்து விழுப்புரம் ஜங்ஷன் தான். இந்த ட்ரெயினில் போகும்பொழுது இந்த ட்ரெயின் வந்து வளைந்து அப்படியே நெளிஞ்சு போகிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் நான் 2 சைடும் காமிச்சிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச பாடலை கேட்டுகிட்டே நான் ட்ராவல் பண்ணேன். நம்ம இப்போ கிட்டத்தட்ட விழுப்புரம் ஜங்ஷனை நெருங்கிட்டு இருக்கோம். இந்த விழுப்புரம் ஜங்ஷனுக்கு நான் கார்ட் லைனில்
அரியலூர்லேருந்து பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க என்னோடய சேனலில் நான் ட்ரெயின் வீலாகுன்னு சொல்லி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ட்ரெயின் விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு. நம்ம லேட்டாக வந்தாலும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, அது என்னங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோவை பாருங்கள். இதே விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து நான் பாமுனி எக்ஸ்ப்ரெஸ்ஸில் மன்னார்குடி போக மாயவரத்துலேருந்து திருவாரூர் வழியாக நான் போனதை நான் வீலாகா போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் போயிட்டு மன்னார்குடி போகாமல் புது ரூட்டு திருத்துறைப்பூண்டி வழியாக பட்டுக்கோட்டைக்கு நான் போன வீலாகியும் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ட்ரெயினில் சிதம்பரத்துலேருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு டிக்கெட் ஃபேரு ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு 45 ரூபாய் தான், ஜஸ்ட் ஒன்லி 45 ருபீஸ் தான். எல்லாருக்கும் இப்போ லீவ் விட்டுருக்கிற சமயத்தில் இந்த டெய்லி ரன் ஆகக்கூடிய, அதாவது எல்லாமே அன்ரிசர்வ்ட் கோச்சாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினை பற்றின தகவலை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணது பார்க்குற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரெயின் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வருது, ஏதாவது கிராசிங்காக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் பொழுது இதுதான் அந்த சர்ப்ரைஸு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் ஜங்ஷன் வழியாக சென்னை எக்மோர் போகக்கூடிய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் கிராசிங்கை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 கிராசிங் காமிச்சிருக்கேன். விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ளே நம்ம 2 ட்ரெயினுமே உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்ருக்கு. அந்த அழகை பார்க்கவே சூப்பராக இருந்தது, அதை நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவை பாருங்கள். பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போயிட்டுருக்கு. நம்ம யூஸ்வலாக 3, 4 இல்லைனா 5 தான் போவோம், இன்றைக்கி நம்ம 6 போயிட்டுருக்கோம். எதனாலங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபைனலாக நம்ம விழுப்புரம் ஜங்ஷனை ரீச் ஆகிட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால தான் நம்ம இப்போ 6 போயிட்டுருக்கோம். காலையில் 9:30 விழுப்புரம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். இந்த ட்ரெயின் ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள தகவலாகவும் அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.